வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, விளக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகிறது இல்லையா, அலங்கார விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிசைன் டிசைனாக சூப்பர் சூப்பரான விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது செராமிக்கில் வச்சுருக்காங்க, சாதாரணமாக இதுமாரி நம்ம மண் விளக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுமாரி வச்சுருக்காங்க. டெரக்கோட்டாவில் வச்சுருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகான ஒரு வீடு பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக இருக்கலாம். இது வந்து விளக்கு ஏற்றினோம்னா அணையாமல் இருக்கிறதுக்காக வாசலில் வைக்கிறது. அப்புறம் அந்த கணேசம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு பாருங்கள், விளக்கை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ இது மாதிரி வித விதமான வித்தியாசமான விளக்கு வித் ப்ரைஸோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விளக்கெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வரப்போகிறது இல்லையா, நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியான இந்த கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே அதில் இருக்கும், அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த உட்டன் வந்து ஜெயிண்ட் வில்லருமேலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு வளர்றதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உட்டன் வந்து லேடல் இருக்குது, அப்புறம் குட்டி குட்டியான க்யூட்டான மங்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போது கார்த்திகை தீபத்துக்கான விளக்குகள் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி சாலை பாண்டிச்சேரியில் இருக்குது. இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எது கிட்டக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மணக்குளர் விநாயகர் டெம்பிள் ஆசிரமம் அது கிட்டக்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கால் ஆனது, ரொம்ப அழகாக க்யூட்டாக செஞ்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றணும் அவசியம் கிடையாது. சின்னதாக கேண்டில் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அழகாக சூப்பராக நீட்டாக டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள், வித விதமாக இருக்குல்ல. இது எல்லாமே 20 ரூபீஸ் ஆகுது, அதாவது ஒரு பீஸோட விலை வந்து 20 ரூபீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ கார்த்திகை தீபங்கிறதுனா நிறைய அந்த மாதிரி அழகழகான விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக மண் விளக்கு ஏற்றும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா, அதாவது 1 ரூபி 2 ரூபீஸ் 5 ரூபீஸ் 10 ரூபீஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதில் கூட வாங்கி நம்ம கூட வந்து நம்ம ரசனைக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். நம்மளே செஞ்சோன்னா ஒரு திருப்தி கூட இருக்கும். கிராஃப்ட்ஸ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் கூட லாஸ்ட் இயர் செஞ்சு உங்களுக்கு கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சொன்ன சேனலில். அடுத்தது பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் ஆகுது. இப்போ நம்ம முதல்ல செராமிக்கில் பார்த்தோம்னா அதே மாதிரி இது. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விளக்குகள் இருக்குது. இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ், அதாவது உருளியோட விளக்கு. நடுவில் வந்து பிள்ளை இருக்காங்க, அதில் கணேசா. ரெண்டுமே 200 ரூபீஸ் ஆகுது. இந்த உருளி மேல் இருக்கிறதும் 200 தான். பக்கத்தில் அந்த கணேசா, அதாவது 5 லைட் வச்சுருக்காங்களா லேம்ப் வச்ச மாதிரி விளக்குகள், அதுவும் வந்து 200 ரூபீஸ் தான். சேம் ப்ரைஸ் தான். கொஞ்சம் அதிகமாக வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஷாப் இருக்குது, ஒரு 10 ஷாப் இருக்குது. ஒருத்தங்கள்ட்ட மட்டும் தான் அட்ரஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தாங்க, அதை மட்டும் தான் நான் இல்லை மென்ஷன் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னாலே நிறைய டெக்கர் ஜாமா இன்டீரியர் டெக்கரேஷனுக்குள்ளது டெரக்கோட்டா அந்த மாதிரி நிறைய இருக்குது. மண்பானைகள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோசை தவானா நிறைய வச்சுருக்காங்க. இன்றைக்கி மெயினாக நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தான். ஃப்யூச்சரில் அந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நியூ இயர்லாம் வரப்போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கவங்கள்ட்ட. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபீஸ் 50 60 ரூபீஸ் ஆகுது. இது உங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றுற மாதிரியும் வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த சாம்பிராணிலாம் வைப்போம் இல்லையா, அதுவும் வச்சுருக்காங்க. எல்லாம் கலந்து தான் இருக்குதுல. இதுமாரி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அணையாமல் இருக்கும் அந்த இதில், வாசலில் நம்ம வைக்கிறோம் இல்லையா விளக்கு. அதேமாரி இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து 60 ரூபீஸ் ஆகுது. இது அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து படத்துலாம் கூட வச்சுருப்பாங்க இந்தமாரி விளக்கு. இந்த டின்னு மாரி இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்பானையிலே இந்த மாதிரி டெரக்கோட்டா அந்த மாதிரி டைப்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டிஃப்யூசர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ்க்குலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் தயிர் உரம் ஊற்றுறது அதெல்லாம் பின்னாடி இருக்குது பாருங்கள். அப்படியே நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான ஜாமான். இதுமாரி மாடத்தில் வைக்கிறதும் இருக்குது உங்களுக்கு.
அதாவது டிஃப்யூசர் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார வந்து நம்ம வந்து டிஃப்யூசரை யூஸ் பண்ணால் வெளியில் கூட மாடமாக கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நறுமணமாக ஏதாவது இது கூட விளக்கு ஏற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும். மேலே இந்த பெல்லெல்லாம் இருக்கும். ஒரு பெல்லோட விலை 50 ரூபீஸ் தாங்க. இந்த கேட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஃபியூச்சரில் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, 2 ஷாப் வச்சுருக்காங்க. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கணேசா இதெல்லாம் வச்ச மாதிரி விளக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைமில் தான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஃபினிஷிங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-250 ரேட்டுக்கு இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 300-350 அந்த ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை கூட நாங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷாப்பில். அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க. லக்ஷ்மி இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் காமாட்சி அம்மன் மாரிலாம் கூட விளக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது கிட்டத்தட்ட 300 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. நீட் ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் பார்க்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணாலும் அதுவும் அவங்களே பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவே பளிச்சின்னு பளிச்சின்னு அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது இது. இந்தமாரி விளக்கு ஜாமான்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கு எண்ணெய் ஊற்றுறது பதிலாக இந்த கேண்டில் வச்சிங்கன்னா நீட்டாக தொடச்சிட்டு அழகாக வச்சுக்கலாம். லிவிங் ரூம்லாம் வைக்கும் போது பார்க்க சூப்பராக இருக்கும். அது புத்தா ஸ்டாச்சு அதுமாரி உள்ளதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நம்மளோட சேனலில் நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் விண்டோ ஷாப்பிங் ஒரு திங்ஸை நேராக போய் இங்கே பார்த்தா எப்படி பார்ப்பீங்க, அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக காட்டுறேன், டக்கு டக்குன்னு காட்டி முடிச்சுட்டு போயிடலாம். பட் என்ன பொருள் என்ன டீட்டெயில் உங்களுக்கு நான் காட்டினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. இவங்க ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த விளக்கு தான் சொன்னேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. லக்ஷ்மி வச்சு கஜலட்சுமி ரெண்டு பக்கம் இருக்குது. காமாட்சி அம்மன் இருக்கும் இல்லையா, அதேல பார்த்தீங்கன்னா இதுமாரி எத்தனையிலே செஞ்சுருக்காங்க கிளே பாட்ஸ்லேயே. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது, சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்லாம் பாருங்கள் என்னமா இருக்குன்னு. எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ அழகெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். பின்னாடியெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தமாரி பொம்மை கூட இருக்குது. பொம்மைக்கு நடுவில் வந்து அங்கங்கே அலங்காரமாக அந்த விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் கணேசா தான். இந்த கலரே ரொம்ப அழகாக இருக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா பிங்க்கும் வெளியில் அந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க லீஃப் மாதிரி. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கணேசா ஒன்றுல இருக்கு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்சுருக்காங்க கஜலட்சுமி அந்தமாரி. அப்புறம் சின்ன சின்ன விளக்குகள்லாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100-150 ரூபீஸ்க்கு குட்டி குட்டியாக கீழேலாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் கோல்டன் கலருக்கு. அடுத்தது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான கூடியில் அதுக்குள்ள குட்டியாக நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட கலர் பாருங்கள். விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து லிவிங் ரூம்லாம் அழகாக டெக்கர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது கூட வாங்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு கலரும் செம சூப்பராக இருக்குது. அட்ராக்டிவான கலர் இது. பின்னாடி குட்டி குட்டியான வேஸ்லாம் நான் வந்து அதுவும் வீடியோ பிடிச்சிருந்துருக்கேன், யாராவது நீங்கள் கேட்பீங்க. அது வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன், ஏன்னா இன்றைக்கி நம்ம விளக்கை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளையாக ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கெட்டியாக விளக்கை வந்து பிடிச்சிருக்காப்ல.
இது வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees ஆகுது. ப்ரைஸ்லாம் நீங்கள் ரைட் சைட் கீழே பார்த்துட்டே வாங்க. ஏதாவது நான் வந்து சொல்லும் போது மிஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ரைஸ் அதில் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை பாருங்கள், ஒரு மிரர் கூட நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷோகேஸில் அலங்காரமாக வைக்கினா வைக்கலாம், நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. தும்பிக்கையும் வச்சு பிடிச்சிருக்காங்க, மூணு கையை வச்சு கெட்டியமாக அந்த விளக்கை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே இருக்க அந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-250 rupees ஆகுது. அந்த பெல்லு மாதிரிலாம் இருக்குல்ல ஸ்டாண்டு, அதெல்லாம் அந்த ப்ரைஸ் நாங்கள். அப்புறம் இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விளக்கு, அது பெருசாக இருக்குல்ல கீழே ரொம்ப பெருசு, அது வந்து 100 rupeesன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் வந்து ரைட் சைடில் பாருங்கள், கீழே இருக்கும் சைஸும் அதோட ப்ரைஸும் சொல்லி வச்சுருப்பேன் நான். இந்த விளக்கு அடுத்து இப்போ வைக்கிறாங்களா, இந்த விளக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupeesன்னாங்க. இதுக்கு அடுத்த சைஸ் இது சாதாரணமாக 1-2 ரூபாய்க்கு விளக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டு வாங்கலாம். இந்தமாரி கொஞ்சம் அலங்காரமாக டெக்கராக ரொம்ப சூப்பராக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து பார்க்கலாம். இது டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால கொஞ்சம் விலைகள் அப்படி இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கணும். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஷாப் இங்கே ஜாமெல்லாம் அழகழகாக கிடைக்கிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees ஆகுது. உள்ளார பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்து மேலே வந்து அந்தமாரி பிங்க் கலர் கோல்டு கலர்னு சூப்பராக டெக்கர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஒன்று ஒன்றும் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரான அனிதாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்தமாரி ஜாமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து 10 rupees தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, நிறைய மல்டி கலர்ஸ், நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு வந்து விழலாமல் இருக்கிறதுக்காக இந்தமாரி கவரில் வச்சுருக்காங்க நீட்டாக. யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லும் போதா, ஓஹோ நமக்கு இந்த சிஸ்டருக்கு இது பிடிக்குது, என் ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ளூ கலருக்குல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு மேலே மேலே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. இது வந்து 50 rupees தான், ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரு. ப்ளூக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரீன்னு சொல்ல முடியாது, ஹெல்லோ அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கலர் இது. ப்ளூனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நர்மதா சிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க எனக்கும் ப்ளூ பிடிக்கும் அப்படின்னு. ஸோ சேம் பீஞ்ச், நிறைய விளக்குலாம் பின்னாடி இருக்குது பாருங்கள். சூப்பு பவுல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு இதில். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees. நாங்கள் ஏற்கனவே ஒரு விளக்கு காட்டினாலே ஓப்பன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காட்டணும் இல்லையா. ஸோ சாம்பிராணி அதேமாரி இருக்குது, அதேமாரி விளக்குகளும் இதுமாரி சூப்பராக இருக்குது. அப்படியே பின்ன கப்பு மாதிரி பாருங்கள், பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஹோல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அணையாமல் இருக்கும், காற்று வந்து டக்குன்னு பட்டு அணையாது விளக்கு. டிசைனும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஒரு 10-12 ஷாப் இருக்கப்போ ஒருத்தங்க தான் கொஞ்சம் ஷிப்பிங்லாம் பண்ணுறோம், ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, அதனால் அந்த இது மட்டும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விளக்கு எடுக்கிறாங்க பாருங்கள், ஹேங்கிங் பண்ணுற விளக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விளக்கு வந்து வீட்டு வாசலில் கூட அந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய ஜாமான் வந்துருக்கு பாப்பா கலெக்ஷன்ஸ்க்கு, அதுவும் நியூயார்க்லாம் நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஓரளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்தோம்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதையும் போய் அப்புறம் நான் அப்புறம் நியூயர் டைமில் கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் பானைலாம் வரும். லெனின் ஸ்ட்ரீட்டில் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் இருக்க கொசப்பாளையம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து திங்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விளக்குகள்லாம் அழகாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எல்லா விதமான ஜாமானும் இருக்கும், நல்லா சூப்பர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஸ்பான்சர் கிடையாது, நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது பாண்டிச்சேரிக்கு நீங்கள் பிளான் பண்ணால் வரும்போது நீங்கள் வந்து இந்த பிளேஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா 150. இது டிஃப்யூசர், இது மேலே வந்து நம்ம தண்ணி விட்டு நமக்கு என்ன லிக்விட் வேணுமோ அதை போட்டுட்டு கீழே கேண்டிலோ இல்லை விளக்கு கூட ஏற்றி வைக்கிறது நம்ம விருப்பம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், வாசல்லையும் வச்சுக்கலாம், வீட்டில் வந்து லிவிங் ரூம்லாம் வச்சுக்கலாம். இது அப்படியே வைக்காம கூட நல்ல பெயிண்ட்லாம் பண்ணி கலர்லாம் பண்ணி வச்சா கூட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்னாடி டிசைன் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது.
பின்னாடி பாருங்க, ரெட் கலர்ல ஒரு பிக்கு நம்மளே பார்த்துட்டே இருக்கு. என்னடா பண்றாங்க அவங்க அப்படின்னுட்டு ரொம்ப அழகா கியூட்டா இருக்குல்ல அது. அதை பத்திலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். இந்த டிசைன் அவங்க காட்டிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த யானை இருக்கு பாருங்கள், மேலே ஒரே ஒரு விளக்கு வச்சு. இது வந்து ஒரு பீஸ் வந்து ஈச், அதாவது 100 ருபீஸ் ஆகுது. இது ரெண்டும் பேர்னாலும் 200 தான். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ரெண்டாக வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வாங்கினா 100 ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் குட்டி குட்டியான பானைகள்லாம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. வேற கலர் கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதை. பார்த்துட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ ஊரில் எவ்வளோ விதவிதமான அழகழகான பூ ஊரிலாம் இருக்கு பாருங்க. இப்போ நியூ இயர்லாம் வரப்போறது இல்லையா, அதனால கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா என்ன செய்யணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணாதான் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.